ஏன் இப்போ இருந்தவங்க படம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க. அது இருந்தால் என்ன பலன், என்ன நன்மைகள் கெட்டது? இறந்தவர்களுடைய படம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இந்து மதத்திலே தெய்வம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால், வள்ளலார் ஜோதி ரூபமாகவே தெய்வத்தை தரிசனம் பண்ணியிருக்கிறார். இன்னும் பல 63 நாயன்மார்கள் அவர்களை தாண்டி இன்னும் நிறைய பக்திமான்கள் ஞானிகள் பலவிதமாக இறைவனை பூஜிப்பதற்கு உண்டான வழி வகைகளை காட்டியிருக்கிறார்கள். மொத்தத்திலே இந்த தெய்வங்களுடைய ரூபம் என்பது நாம் நமது மனதை படிய வைக்க வேண்டும், ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த உருவ வழிபாடு. அது பிம்பமாகவும் இருக்கலாம், படமாகவும் இருக்கலாம். அவ்வாறாக அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, தெய்வ இறந்தவர்களுடைய படங்களை அகத்திலே வைத்து கொள்ளலாமா என்று ஒரு கேள்வி கேட்டால், தாராளமாக வைத்து கொள்ளலாம். ஏனெனில் நாம் அந்த படங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் நமக்கு ஆற்றிய அவர்களுடைய கடமைகள், நமக்காக அவர்கள் ஆற்றிய கடமைகள், அதை செய்வதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதனுடைய ஸ்ரத்தை, இவையெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக கண்முன் ஓடிக்கொண்டே இருக்கும். இவை நமக்கு ஒரு அனுபவ பாடத்தை தரக்கூடியது. விஷயம் இரண்டாவது விஷயமாக, அவர்களுடைய நினைவுகளே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். இப்போ ஒருவர் அவர் தன்னுடைய தாய் தந்தையரையோ யாரையோ உத்தேசம் பண்ணி சிராத்தம் செய்கின்றார் என்றால், அவர்கள் நேராக வந்து நம்மிடம் பேசுவதில்லை, இறந்தவர்கள் நேராக பேசுவதில்லை, செய்கின்ற கிரியைகள் மூலமாக அந்த பயன் நம்மளை அடைகிறது. அந்த பயன் எவ்வாறு அடைகிறது? அவர்களை நினைத்து கொண்டு அந்த கர்மாவை செய்கின்றோம். நினைத்து கொண்டு செய்வதனாலே அவர்கள் சந்தோஷமடைந்து நமக்கு அனுகிரகிக்கின்றார்கள். அதே வகையில் படங்களே வைத்து கொண்டு பூஜை செய்கின்ற பொழுதும் அவர்களுடைய நினைவலைகள் நமக்கு நன்மையை பயக்கும் என்பதே இந்த படங்களை அகத்திலே வைத்து கொண்டிருப்பதனுடைய தாற்பயம். ஐயா, அவருடைய பொருள்கள்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது என்னயா? இருக்கலாமா இருக்கக்கூடாது? இருக்கக்கூடாது என்பதற்கு ஒன்றும் வரையறை இருப்பதாக தெரியவில்லை. இருக்க வேண்டும் என்பதிலும் கட்டாயம் இல்லை, இரண்டுமே நியாயமானது. அவற்றை பேணி பாதுகாப்பல் பாதுகாப்பது என்பதும் இந்த படத்துக்கு என்ன உவமான உவமேயம் சொன்னோமோ அதே போன்றே இதற்கும் உண்டான பதிலாக அமையும். ஐயா, அவங்களுடைய படம் வந்து எந்த திசையில் வைக்கலாம் ஐயா? பூஜை ரூமில் வைக்கலாம்? இறந்தவர்களுடைய படத்தை பூஜை அறையில் வைப்பதை தவிர்த்து வேறு ஒரு இடத்துல வடக்கு முகமாக வைத்திருத்தலே பலனை தரக்கூடியது, பயனை தரக்கூடியது, மகிழ்ச்சியை தரக்கூடியது. வேறு திசைகள் உச்சிதமானதாக சொல்லப்படவில்லை. குறிப்பாக சுவாமி அறையிலே வைப்பதை தவிர்த்து